திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரங்களில் பரப்புரையில் ஈடுபடுறீங்க, அது வந்து பட்டி தொட்டி எங்கும் உங்கள் பரவுது, அதே போல் வலை தொலைக்காட்சிகள் இது மாதிரி எல்லாத்துலேயும் இது பண்ணிகிட்ருக்கு. உங்கள் அமைப்பு ஆரம்பித்த சமயத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நினைவு இருக்குது, அதாவது இது திமுகவின் ஒரு அணியாக இருக்குமோ என்று சிலர் சந்தேகப்படுகிறார்கள், சந்தேகமே படாதீர்கள், ஒரு அணிதான் அப்படின்னு நீங்கள். அப்படியே ஒன்மேன் ஆர்வி மாதிரி தனி அமைப்பாக இருக்கணும், நீங்கள் திமுகவில் இணைவதை தடுப்பது எது இல்லை யார்? திமுகவில் இணைவதற்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் இணையாமலேயே திமுகவுக்கு ஆதரவாக வெளியில் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்றால், எனக்கு கட்சி பணியை விட கருத்து பணியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். இரண்டாவது, சில செய்திகளை நான் என் போக்கில் நானும் என் அமைப்பை சார்ந்தவர்களும் பேசுகிற இயல்புடையவர்கள், நான் பார்ப்பனர் என்று தான் சொல்லுவேன். திமுக அப்படி சொல்லுவதில் சில சிக்கல்கள் வரும். நான் கடவுள் மறுப்பு கோட்பாடுகளை திமுக மேடையில் நின்று பேசுவதில் சில சிக்கல்கள் வரும். நான் விடுதலை புலிகளை ஆதரித்து கொண்டிருந்த போது விடுதலை புலிகளை ஆதரிப்பதை திமுக உறுப்பினராக நின்று ஆதரிப்பது என்பது கட்சியினுடைய கொள்கைக்கு நேர் உடன்பாடு உடையதா என்று தெரியாது. திமுகவை பொறுத்தளவு விடுதலை புலிகளை ஒரு நாளும் ஆதரித்ததும் இல்லை, எதிர்த்ததும் இல்லை. ஈழ மக்களுக்கான ஆதரவாகவே அந்த கட்சி இருந்தது. இப்படி சில செய்திகள் இருக்கின்றன. எனவே கட்சிக்குள் போய் வேலை செய்வது என்பது தேவையானது, அது ஒரு வகையானது. அப்படி இல்லாமல் கட்சிக்கு வெளியிலிருந்தும் கட்சி சார்ந்த கொள்கைகளை பரப்ப வேலை செய்யலாம் என்று தோன்றிற்று. எனவே நாங்கள் உள்ளேயும் இருக்கிறோம், வெளியேயும் இருக்கிறோம். ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. அதனால தான் கூட இப்போ சமீபத்தில் இந்த திமுக சார்பாக மாநிலங்களவைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சில பேர் சொன்னப்போ கூட நீங்கள் உடனடியாக அதை மறுத்தீங்க, எனக்கு அந்த மாதிரியான நோக்கம் கிடையாது, ஏன்னா இப்போ திமுக சார்பானது போனால் முழுக்க அதுக்கான ஒரு விஷயங்களாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். மிக தெளிவான ஒரு பணிகளை கையில் எடுத்திருக்கிறோம். அந்த பணிகளை செய்வதற்கு அந்த ஆற்றலும் ஆர்வமும் மிக்கவர்கள் நிறைய இருக்கிறார்கள், கட்சிக்கு உழைத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பது. அருமையாக சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக இருந்து இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தொண்டர்கள் நடிகை அப்படி. இப்போ உங்கள் அமைப்பையும் சேர்த்து அது மூன்று குழல் துப்பாக்கின்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி 30 குழல்கள் இருக்கின்றன. நீங்கள் திகா திமுக என்று சொல்லுவது இல்லை, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சொல்கிறீங்க. மூன்று அமைப்புகள் நீங்கள் சொல்லுகிற மாதிரி இது ஒரு சிறு அமைப்பு, ஆனாலும் சிறு பொறி என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தான். ஆனாலும் ஒரு திமுக திகாவோடு ஒப்பிட்டு கொள்ளுகிற அளவுக்கான வளர்ச்சியுடைய அமைப்பு இல்லை. தனியாக அப்படி இருக்க வேண்டும் என்பதில்லை. திமுகவும் திகாவும் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதில் ஒன்றும் தனியாக எங்களினுடைய அடையாளத்தை அப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பது கூட இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. அதாவது திக திமுக இருக்கும் இடத்தில் உங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்று தான். அப்புறம் இப்போ தீக்கனோட நினைவுக்கு வருது, அதாவது இப்போ பெரியார் காலத்தில் இருந்த தீக்க அப்படிங்கிறது வேற, இப்போ கி வீரமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற தீக்க வந்து அந்த அளவுக்கு ஒரு வீச்சா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து பல பேர் வைக்கிறாங்க. அதே போல் அந்த இயக்கத்தில் இருந்து இதே காரணத்தை சொல்லி விலகி தனி அமைப்பு கண்டவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று நான் பார்க்கிறேன். உண்மையாகவே ஐயா பெரியார் அவர்கள் இன்றைக்கும் விமர்சிக்கப்படுகிறார். பெரியார் அவர்களை பற்றிய எதிர்த்தரப்பு வாதங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் அடிப்படையாக பெரியாரியத்தை வளர்த்திருக்கிற திராவிடர் கழகம் இருப்பதால் தான் இது நடக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்கணும், பெரியாருக்கு பிறகுதான் வல்லத்தில் பெண்களுக்கான முதல் ஒரு பொறியியல் கல்லூரி, ஆசியாவிலேயே முதல் கல்லூரி பெரியாருக்கு பிறகு தொடங்கப்பட்டது. இன்றைக்கு வல்லம் பல்கலைக்கழகம் பல இடங்களில் பெண்களுக்கான கல்லூரிகள் பள்ளிகள் வந்திருக்கின்றன. பெரியார் அவர்கள் தொடங்கிய பணியை, மணியம்மையார் அவர்கள் தொடர்ந்த பணியை ஆசிரியர் அவர்கள் மிகச் செம்மையாகவும் மேலும் விரிவாகவும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நீங்கள் திராவிடர் கழகத்தை கொஞ்சமும் அந்த ஒரு வீரியம் குறையாமல் வைத்திருப்பதற்கு ஆசிரியரினுடைய பங்கும் அந்த இயக்கத்தின் அடிப்படை கொள்கையும் அந்த இயக்கத்தின் தொண்டர்களும் காரணம். பெரியாருக்கு பிறகு வீரியம் குறைந்து போயிருந்தால் எதிரிகள் இவ்வளவு கவலைப்பட மாட்டார்கள். இல்லை, இந்த எதிரிகளை வைத்து அளவுகோல் அப்படிங்கிறத விட இவங்களுடைய செயற்பாடுகளை வைத்து அளவுகோல் பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்குமென்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு போராட்டம் அப்படின்னு பெரியார் சொன்னால் அதற்கான திரளக்கூடிய கூட்டம் ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, 1927 விடுதலை பத்திரிகை வந்து 6000 சந்தாதாரர்களை கொண்டிருந்தது.
இப்போ இப்பயும் அந்த 6000 அப்படிங்கிற சூழல், அப்போ படித்தவர்கள் எண்ணிக்கை கம்மி, மக்கள் தொகை கம்மி. அதே போல் பார்த்தீங்கன்னா குடியரசு வந்து 7000 சந்தாதாரர்களை கொண்டு அப்போ இருந்தது. இந்த ஜஸ்டிஸ் பத்திரிக்கைலாம் சொல்லுவாங்க. இப்போ அதோடைய வீச்சு இப்போ குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தானே இது ஒரு காரணமாக நம்ம அதை, ஏன்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார். இப்போ இணையம் வழியாக படிக்கிறதுக்கு வந்து இப்போ சில வருடங்கள் தான். இப்போ அதுக்கு முன்பாகவே அந்த விடுதலையுடைய ஒரு வீச்சு வந்து குறைந்து விட்டது அப்படி, அதாவது அதனுடைய அந்த பொதுவாக தீக்கவுடைய வீச்சு குறைந்து விட்டதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதனால தான் பெரிய போராட்டங்கள் இல்லை, ஒரு இளைஞர்கள் பெரும்படத்தில் சேர் முதல்ல. இப்போ எனக்கு நினைவு தெரிந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் தெருவுக்கு ஒருத்தராவது தீக்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் தஞ்சாவூருங்கிறதுனால சொல்கிறேன், மற்ற பல ஊரில் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ எங்கள் தெருலையும் நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பாங்க, ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அருகி இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான எண்ணங்கள் வந்து இந்த இளைஞர்கள்ட்ட நிறைய பெருகியிருக்கு, வலைதளத்தை பார்த்தா தெரியுது. அது மத ரீதியான, மத சாமியார்கள் ரீதியான ஈடுபாடு. உடனே சில பேர் கேட்பாங்க வந்து ஒரு அறிவாற்றல் இல்லாமல் கேட்பாங்க, இதுதான் பெரியார் பூமியான்னு. பெரியார் வந்து தான் வாழ்ந்த காலத்தை மீறிய விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ நம்ம அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிறத புரிஞ்சிக்காம இது ஒரு ஜாதி கலவரம் நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், உடனே என்ன சொல்றது அப்படின்னா இதுதான் பெரியார் பூமியா அப்படின்னு. இது என்ன பெரியார், அவர் பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டாருப்பா, தொடர்ந்து நம்ம அவர் வெளியில் போய்தான் அனுப்பணுங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் அப்படி போயிருக்கிறோமா, அப்படி போயிருந்தால் இப்படி நடக்குமா ஜாதி கலவரம்? ஒரு திருமணம் பண்ணால் வந்து முன்னாடி வந்து கொலை பண்ண மாட்டாங்க, கலப்பு மனம்னா இப்போ கொலை பண்ணுறாங்க ஜாதி கலவரம். அது மாதிரி வந்து இணையத்தில் பார்த்தா அவன் டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், ஜப்பானருங்கிற பார்த்தா, ஆனால் பார்த்தா பேருக்கு முன்னாடி வந்து ஜாதி பேரை போட்டுக்கிறான். இந்த ஜாதி பேர் வந்து இந்திய ஒன்றியத்திலே ஒழித்தவர் பெரியார் முதன் முதல்ல தன்னுடைய அந்த சுயஜாதி எதிர்ப்பு துரோகம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பண்ணவர். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கி வீரமணி தலைமையிலான தீக்கவுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை பத்திரிகை எவ்வளவு படிகள் அச்சடிக்கப்படுகின்றன என்று எனக்கு தெரியாது, அந்த புள்ளிவனம் தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்ய முடியாது. நீங்கள் முரசொலி கூட எவ்வளவு பத்திரிகைகள் படிக்கப்படுகின்றன, நீங்கள் தினகரன் அளவுக்கு முரசொலி படிக்கப்படாது, ஏன்னா அது ஒரு ஜனரஞ்சகமான பொதுவான செய்திகளை கொண்ட ஏடு. முரசொலி என்பது கட்சி ஏடு, எப்போதும் கட்சி ஏடு ஒரு அளவில் தான் இருக்கும். ஆனால் திமுக எவ்வளவு பேரியக்கம், இந்த ஏட்டின் எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்ய முடியாது. அப்படித்தான் விடுதலை எவ்வளவு விற்பனையாகிறது, எவ்வளவு படிக்கப்படுகிறது என்பதை வைத்து ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தால் திராவிட இயக்கம் ஒரு நிறுவனமயமாகவும் வளர்ந்திருக்கிறது. நிறுவனமயமாக என்றால் இங்கே இன்றைக்கும் அங்கே இருக்கிற நூலகம் ஒரு பெரிய தனிச்சொத்து. அனைத்தையும் யார் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் 1927 வந்த குடியரசு பற்றி இப்போது உங்களால் சொல்ல முடிகிறது என்றால் திடல் நூலகம் இல்லை என்றால் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அந்த நுண் படங்களாக ஒரு மைக்ரோ ஃபிலிம் எடுத்து வைத்திருப்பதும், எல்லாவற்றையும் பாதுகாப்பதும், ஒரு பெரிய அரணாக இருப்பதும் திராவிடர் கழகம் தான். நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி திராவிடர் கழகம் ஒட்டாததுனா அந்த கி வீரமணி தலைமையிலாம் திராவிடர் குறைத்து மதிப்பிடலை, இப்போ கூட இன்னும் செய்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நீட் தேர்வுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டியது திராவிடர் கழகம் தான். தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறது. இன்னும் செய்திருக்கலாம் என்று சொன்னால் எப்போதும் அதற்கு அளவு கிடையாது. இல்லை உரிய அளவு செய்திருக்கலாம்னு வார்த்தையை வச்சுக்கலாமா? அது உங்கள் உரிய அளவு செய்யலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது நான் அப்படி கருதவில்லை. தொடர்ந்து என்னுடைய கருத்துன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குங்கிறத நான் கேள்வி. விமர்சனம் எதிர்கருத்தை உருவாக்குவதற்காக கூட அது சொல்லப்படலாம். என்னை பொறுத்தளவு அந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செய்ய வேண்டிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ நடுவில் பேசும்போது சொன்னீங்க, அதாவது திமுக வேற தீக்க வேற, தீக்கில் இருக்கிறவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்புங்கிறது ஒரு நிபந்தனை அப்படின்னு. ஆனால் தீக்க உடைய தீக்க தலைவர் வீரமணி அவருடைய மகன் அன்புராஜ் அவர்கள் வந்து அத்திவிரதரை பார்த்துட்டு வந்தாருங்கிற செய்தி எல்லாத்துலேயும் வந்துச்சு. அவர் தலைமை கழக செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு காரணம், ஒன்று இவருடைய மகன் இப்படி இருக்கலாமா அப்படின்னு, சரி அது ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு அதுக்குள்ள பிரச்சனை கிடையாது, குடும்பத்தினருடைய விருப்ப மாறுபாடு அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஆனால் அவர் அங்கே கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அத்திவிரதர் போனார் அப்படிங்கிறத உங்களுடைய பாணியிலிருந்து பார்த்தா கூட தவறு தானே அது? அத்திவரதரை அவர் வழிபடுவதற்காகவா போனார்? இன்றைக்கு அதாவது மிக தெளிவாக அதற்கு அன்புராஜ் அவர்களே சொல்லியிருக்கிறார். அன்புராஜ் முழுக்க திராவிடர் கழக கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறவர். ஆதாரமற்ற பல செய்திகள் சொல்லப்படும். எதற்காக போனார் நான் அந்த செய்தி? அன்புராஜையே கேளுங்க. அன்றைக்கு அவர் அந்த அத்திவரதர் நேரத்தில் அவர் காஞ்சிபுரத்திற்கு ஒரு வேலையாக போனால் உடனே அத்திவரதருக்கு போனார் என்று சொல்லுவது வேண்டுமென்றே திட்டமிட்டு
சிரித்து சொல்லப்படுவது அது உண்மையான செய்தி இல்லை. சரி, அதில் அதை விட்டு இன்னொரு இது பார்க்கும்போது என்ன ஒரு விமர்சனம் வருதுன்னா, இப்போ திராவிடர் கழகத்துக்கு உழைத்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்போ அன்புராஜ் வந்து எந்த போராட்டத்துக்கு வந்ததில்லை, அவருடைய மகன் அப்படிங்கிற விஷயத்திலே அவர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போதும் ஆசிரியர் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார், அடுத்த கட்சியின் தலைவர் கலிப்பொங்குன்றன் தான் என்று. அவர் தான் துணைத் தலைவர், அவர் தான் அடுத்த தலைவர் என்று மாநாட்டிலேயே அறிவித்திருக்கிறார், வேறு எந்த கட்சியிலையும் அறிவிக்கலை. ஒருவரினுடைய தலைவரின் மகன் என்பதற்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடாது என்பது சரிதான், தலைவரின் மகன் என்பதற்காகவே புறக்கணிக்கப்படவும் கூடாது. சரி, இவர் வந்து தீகாவுக்கு என்ன பணியாற்றிருக்கிறார்னு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதை யார் கேட்கணும்? தீகாவுக்கு வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, தீகாவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு தலைமை விடை சொல்லியே ஆக வேண்டும். வெளியில் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாம், வெளியில் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக கேட்கலாம். என்ன காரணம், அந்த வெளியில் இருக்கிறவங்களுடைய அவங்களுக்கு சமூக நீதி பாடத்தை தான் தீக காலங்காலமாக போதிச்சிருக்குது பெரியார்லேருந்து. இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்காக தான் தீக இயங்குது, அவங்களை திருத்துவதற்காக அது மாதிரி திருத்திருக்குது பெரியார் தலைமையிலானது திருத்திருக்குது. ஒன்று தவிர அதுக்கு வந்து நிதிகள் வந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்க, வெறும் கட்சி உறுப்பினர்கள்ட்டு மட்டுமே அல்ல வாங்கியிருக்குது. அப்போ தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அமைப்பில் நீ அதில் உறுப்பினர் இல்லை, அந்த பொதுக்குழு தான் கேட்பதை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஜனநாயகமாக இல்லை. மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.